Good morning to all students. Now we are going to see the sum. Example 3.16. Expand. அப்படின்னு சொல்லி question கேட்குறாங்க. என்னது? First subdivision. 3x plus 4y the whole square. Expand. அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப இதை பார்க்கும்போதே தெரியுது. இது ஃபுல்லா நம்ம ஏன்னு எடுத்துக்கணும் பிளஸ் இது ஃபுல்லா பின்னு எடுத்துக்கணும். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஸ்ட்ரக்சர்ல இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப ஏட வேல்யூ 3x, பியோட வேல்யூ 4y. ஸோ அப்போ வி நோ தட் நமக்கு தெரிஞ்சது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுனால நான் அந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஏ? 3x தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் வாட் இஸ் த வேல்யூ பி? 4y தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2ab. 2ab 2 க்கு 2 ஏட வேல்யூ 3x, பியோட வேல்யூ 4y, பியோட வேல்யூ 4y, பியோட வேல்யூ 4y. ஸோ ஈக்குவல் நேர ஈக்குவல் பவர்ல இருக்கக்கூடிய 2 இந்த 3க்கு சொன்னோம் எக்ஸ் சொன்னோம். 3 ஸ்கொயர்னா 9, எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் அதேமாரி இந்த பவர்ல இருக்கிற 2 இந்த 4க்கு சொன்னோம் ஒய்க்கு சொன்னோம். 4 ஸ்கொயர்னா 16, ஒய் ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர் பிளஸ் இது 3 மல்டிபிளிகேஷன் இருக்குது. 3 2 சார் 6, 6 4 சார் 24, எக்ஸ் இன்டூ ஒய் எக்ஸ் ஒய். ஸோ அப்போ 3x பிளஸ் 4y ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, லிசன் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட், 3x பிளஸ் 4y ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9x ஸ்கொயர் பிளஸ் 24xy தென் மை பிளஸ் 16y² சொல்லிட்டு இந்த ஆன்சர் கிடைச்சது. பர்ஃபெக்ட் கரெக்டாக தம்பி. அடுத்தது கொஷின்ஸ். இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் இப்படி கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லிசன் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்டு சப்டிவிஷன் லிசன் ப்ளீஸ். 2a மைனஸ் 3b தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்கடா. லிசன் ப்ளீஸ். ஸோ கன்சிடர் திஸ் ஃபுல் டேர்ம் இஸ் ஏ அண்ட் திஸ் ஃபுல் டேர்ம் இஸ் பி. சி நடுவில் மைனஸ் வந்துருக்குது. ஸோ ஹியர் ஹியர் A is equal to 2A, B is equal to 3B. ஒரு சிலருக்கு கன்ஃபியூஸ் வரலாம், சார் மைனஸ் 3B. நோ 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 நோ, இது வந்து ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ். என்ன மைனஸ்னா, வி நோ தட் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2AB. மைனஸ் 2AB. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஏ? 2A ஹோல் ஸ்கொயர் பிளஸ் வாட் இஸ் த வேல்யூ பி? 3B ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2. ஏட வேல்யூ 2A, பியோட வேல்யூ 3B, பியோட வேல்யூ 3B. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த பவரில் இருக்கக்கூடிய 2 இந்த 2க்கு சொன்னோம் ஏக்கு சொன்னோம். 2 ஸ்கொயர்னா 4, ஏ ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் அதேமாரி இந்த பவர்ல இருக்கக்கூடிய 2 3க்கு சொந்தம் பிக்கு சொந்தம். 3 ஸ்கொயர்னா 9, பி ஹோல் ஸ்கொயர்னா பி ஸ்கொயர் பாருங்க. மைனஸ்க்கு மைனஸ் கான்ஸ்டன்ட் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2 சார் 4, 4 3 சார் 12, ஏபி. ஸோ அப்போ 2A மைனஸ் 3B ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4A ஸ்கொயர் பிளஸ் 9B ஸ்கொயர் மைனஸ் 12AB. இது ஆன்சர் தம்பி. ஸோ அதுலேயே தேர்டு சப்டிவிஷன் ஒன்று இருக்குது தம்பி, நான் அதையும் முடிச்சிடுறேன். எக்ஸாம்பிள் 3.16லேயே தேர்டு சப்டிவிஷன், எக்ஸாம்பிள் 3.16லேயே தேர்டு சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? 5x plus 4y, 5x plus 4y இன்ட்டு 5x minus 4y, 5x minus 4y ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்களா தம்பி? ஓகேங்களா? இதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஃபார்முலா டைப்பில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சி ஸ்டூடெண்ட், இது ஏ இது பி, அதேமாரி இது ஏ இது பி. என்ன ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் இருக்குது? ஏ பிளஸ் பி இன்ட்டு இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் கமா பி இஸ் ஈக்குவல் டு 4y ஹியர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒன் ஃபார்முலா இஸ் த ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. வி நோ தட் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ சிமிலர்லி
ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒய் இன்ட்டு ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஏவோட வேல்யூ ஃபைவ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபோர் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் ஃபோர் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் ஸோ லிசன் ஸ்டூடெண்ட் பவரில் இருக்கக்கூடிய இந்த டூ ஃபைவ்க்கு சொன்னோம் எக்ஸுக்கு சொன்னோம் ஃபைவ் ஸ்கொயர்னா ஃபைவ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த பவரில் இருக்கக்கூடிய டூ ஃபோருக்கு சொன்னோம் ஒய்க்கு சொன்னோம் ஃபோர் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஸ்கொயர்னா வாட் இஸ் ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர்னா சிக்ஸ்டீன் ஒய் ஸ்கொயர் அப்போ ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் இன்ட்டு ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கிற தம்பி ஓகேங்களா நல்லா நீட்டாக செய்யுங்க அதேமாரி தென் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ்லேயே நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ்லேயே ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிசன் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட் எம் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு எம் மைனஸ் எயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கடா தம்பி எம் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு எம் மைனஸ் எயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கடா தம்பி இது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா டைப்லே இல்லை நம்ம ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் ஸோ அப்போ எம் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு எம் மைனஸ் எயிட் ஃபார்முலா ஸ்ட்ரக்சர்லேயே இல்லைடா தம்பி ஓகேங்களா அப்போ இது நம்ம ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் ஸோ ஈக்குவலுக்கு நேராக ஈக்குவல் இதில் ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எம் இன்ட்டு எம் எம் ஸ்கொயரு இதில் ஃபஸ்ட்டு இதில் செகண்டு எம் இன்ட்டு மைனஸ் எயிட் மைனஸ் எயிட் எம் இதில் செகண்டு இதில் ஃபஸ்ட்டு ஃபைவ் இன்ட்டு எம் ப்ளஸ் ஃபைவ் எம் பாருங்கள் இதில் செகண்டு இதில் செகண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐஎட்டு நாற்பது நாற்பது ஸோ ஈக்குவல் நேரம் ஈக்குவல் எம் ஸ்கொயர் சி ஸ்டூடெண்ட் திஸ் டூ ஆர் லைக் டேம் திஸ் டூ ஆர் லைக் டேம் மைனஸ் எயிட் எம் ப்ளஸ் ஃபைவ் எம் மைனஸ் த்ரீ எம் மைனஸ் ஃபார்ட்டி மைனஸ் ஃபார்ட்டி அப்போ எம் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எம் மைனஸ் ஃபார்ட்டி ஸோ கொஷின் எம் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு எம் மைனஸ் எயிட் மீதாண்ட தம்பி கேர்ஃபுல்லாக செய்யுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்